Hey guys, welcome to Survival Riddles In Tamil. In this video, you can see the survival riddles in your house. You can see the survival riddles in this video. Okay, let's delay the video. Riddle number 1. One day, you are in your house. At that time, your father and mother are going to go. You are in your house. At that time, 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 you are in your house. Now, you are going to set traps in your house. Option A, திருடர்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட பெட்ரோலை ஊத்தி விட்டுட்டு அதை பத்த வைக்கிறதுக்கு ஒரு வயரை தூக்கி போடுறீங்க. ஆப்ஷன் B, பெட்ரோல் அதே போல ஊத்தி விட்டுட்டு அதை பத்த வைக்கிறதுக்கு ஃபயர் ஒர்க்கான ராக்கெட்டை வைக்கிறீங்க. ஆப்ஷன் C, வெறும் கரண்ட் வயரை மட்டும் திருடர்கள் இருக்கிற கேட்டுக்கிட்ட தூக்கி போட்டு அதை ஆன் பண்றீங்க. இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணா உங்களால திருடர்கள் வராம தடுக்க முடியும்? 10 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. So answer வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன் A ஆப்ஷன் B சாய்ஸ் பண்ணீங்க அப்படினா பெட்ரோல் உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஊத்தி விடுறதனால அந்த நெருப்பு பத்தறனானே அந்த நெருப்பு வந்து உங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பிருக்கு. அதனால ஆப்ஷன் C தான் கரெக்ட்டான ஆன்சர். சோ திருடர்கள் கேட்டு கிட்ட நிக்கும்போது நீங்க வயர் அந்த கேட்டு கிட்ட தூக்கி போட்டு அதே போல கரண்ட் ஆன் பண்ணீங்க அப்படினா அவங்க அந்த கையை வைக்கும்போது அவங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு. சோ நீங்க அத ட்ரை பண்றதே நல்லது. Riddles number 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திருடர்கள் எப்படி அந்த கேட்ல இருந்து குதிச்சு உங்க வீட்டோட முன்டோரை திறந்துறாங்க. திறந்து உள்ள வர பாக்குறாங்க. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இந்த டைம்ல தான் உங்க மூளையை நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். சோ அவங்க நெக்ஸ்ட் டோரை திறக்கிறதுக்குள்ள அந்த டோர்ல வந்து நீங்க ஷாக்கா செட் பண்ணணும். சோ நார்மலான டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டோரை திறக்கும் போது கிளாக் வைஸா தான் டோரை திறப்பாங்க. பட் இன்னர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸா ஒர்க் ஆகும். சோ இன்னர் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கைப்பிடிகள் இருக்கும். சோ அது ரெண்டும் கூர்மையா பிரிஞ்சிருக்கும். சோ அதுல தான் உங்களோட ஷாக்கை நீங்க கனெக்ட் பண்ணணும். சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சைடா வச்சு உள்ள நீங்க ஷாக் கொடுப்பீங்க? ஆப்ஷன் ஏ அப் சைடு, ஆப்ஷன் பி டவுன் சைடு, ஆப்ஷன் சி அது ரெண்டையும் பிரிச்சு ஒரு கிராஸா வச்சு நீங்க ஷாக் கொடுப்பீங்களா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன் பியும் சியும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒயர்ல அந்த கைப்பிடி படுறதுக்கு முன்னாடியே கதவு திறந்துக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ நீங்கள் உங்கள் கைப்பிடியை மேல் சைடாக வச்சிங்க அப்படின்னா தான் அந்த கைப்பிடியை திருப்பும் போது கரெக்டாக அந்த ஒயரில் படும். அந்த டைமில் அவங்களுக்கு ஷாக்கும் அடிக்கும். ரிடில் நம்பர் 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடர்கள் அந்த ரூமை விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் உங்களோட ஸ்மார்ட் ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபேனுக்கு வந்து ரிமோட் இருக்குது. உங்கள் ஃபேன் வந்து கிச்சன் ரூமுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபேனை வச்சு எப்படியாவது அவங்கள காயப்படுத்தணும். ஸோ அதுக்கான ட்ராப்பை நீங்கள் ரெடி பண்ணணும். ஆப்ஷன் ஏ. ஸோ கயிறோட ஒரு முனையை ஃபேனோட ரெக்கையில் கட்டிட்டு இன்னொரு முனையை ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து ஸ்லாபுக்கு மேலே வச்சு அதில் கட்டிடுவீங்களா? ஆப்ஷன் பி, ஷார்ப்பான ஒரு தடியான கட்டையை ஃபேனுக்கு முன்னாடி கட்டி மாட்டி விட்டுருவீங்களா? ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கயிறோட ஒரு சைடு முனையை ஃபேனோட ரெக்கையில் கட்டிட்டு இன்னொரு சைடு முனையை ஒரு பாத்திரத்தில் சுட சுட தண்ணியை ஊற்றி வச்சு அதில் கட்டிடுவீங்களா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணி அந்த தடியான கட்டையை முன்னாடி மாட்டி விட்டு நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணாலும் அது அவ்வளோ வேகத்தில் போய் திருடர்களை அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஸோ ஃபேனோட ஃபோர்ஸ் அவ்வளோ தூரம் இருக்காது. அதே போல் ஆப்ஷன் ஏவை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த வெயிட்டான பொருள் அந்த ஃபேனை வச்சு இழுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் முடியாது. ஏன்னா அது வெயிட்டான பொருள். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். கொதி கொதிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாகவே நகர்ந்து வந்துடும். திருடர்கள் மேலேயும் கரெக்டாக ஊற்றிடும். ரிடில்ஸ் நம்பர் 4. இப்போ அந்த திருடர்கள் டைனிங் ஹால் உள்ள வர முயற்சி பண்றாங்க. இப்போ அவங்கள தடுக்கிறதுக்கு கார் பேட்டரி, மெட்டல் ஒயர், ஜம்பர் கேபிள்ஸ் இது மூணுத்தையும் வச்சு நீங்க ட்ராப் செட் பண்ண முயற்சி பண்றீங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஒரு அயன் பாத்திரத்துல கனெக்ட் பண்ணி லைட்டா அந்த டோரை திறந்து அது மேல வச்சிருவீங்களா? ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ஒயரை எண்ட் டு எண்ட் அந்த கதவுல நீட்டமா வச்சுட்டு அதுல பேட்டரியை கனெக்ட் பண்ணி செட் பண்ணிருவீங்களா? ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கிற அயன் சேர் எடுத்து லைன் பை லைனா வச்சுட்டு அதுல அந்த மெட்டல் கண்டக்டரை கனெக்ட் பண்ணிடுவீங்களா? சோ 10 செகண்ட்ஸ்ல ஆன்சரை கண்டுபிடிங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் சியை ட்ரை பண்ணி அந்த அயன் சேரில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த திருடர்கள் இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் பியை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஒயர் அவங்க தாண்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ளேயே அது பொசுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். நீங்கள் கதவுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க கதவு திறக்கும்போது அந்த குண்டான் அப்படியே உழறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது.
ரிடில்ஸ் நம்பர் 5. ஸோ இப்போ அந்த திருடர்கள் உங்கள் வீட்டோட ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துடுறாங்க. இந்த டைம் தான் உங்களோட டாய்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம். உங்ககிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்கள நீங்கள் தாக்கணும். ஸோ இன்னும் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக அடிபடுறதுக்கு அந்த ஹெலிகாப்டரில் என்ன மாடிஃபிகேஷனாக நீங்கள் பண்ணுவீங்க? ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரில் ஒரு இரும்பு பாலை கட்டி அதில் மாட்டி விட்டு நீங்கள் பறக்க விடுவீங்களா? ஆப்ஷன் பி, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் அந்த ஹெலிகாப்டரில் பண்ணாமல் அப்படியே அந்த ஹெலிகாப்டரை பறக்க விடுவீங்களா? ஆப்ஷன் சி, நிஞ்சா ஸ்டிக்கு அந்த ஹெலிகாப்டரோட ரெக்கையில் கட்டி பறக்க விடுவீங்களா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஞ்சா ஸ்டிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கையில் ஒரு சைடு வெயிட் தாங்காமல் எப்படியும் அந்த ஹெலிகாப்டர் அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ நிஞ்சா ஸ்டிக்கை நீங்கள் ரெக்கையில் கட்டுறது வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதே போல் நீங்கள் வெயிட்டான அந்த பால் அந்த ஹெலிகாப்டரோட இதில் கட்டினீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் முதல்ல பறக்கவே பறக்காது. ஸோ அதை ட்ரை பண்ணுறதும் வேஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். நீங்கள் சாதாரணமாகவே அந்த ஹெலிகாப்டர் பறக்க வச்சாலே அதுவே அவங்களுக்கு நிறைய டேமேஜை தரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. இதுக்கான செகண்ட் பார்ட் வீடியோ வந்து இன்னும் 2 டேஸில் வரும். தேங்க்யூ.